சுற்றம்பலம். இறைவனை எப்படி அடைய முடியும்? நம்மளோட நல்வினை தீவினைகளெல்லாம் அழிக்கணும். நம்ம ஏன் மனித பிறவி எடுத்து வந்திருக்கோம்? நம்மளோட நல்வினை பயனால் மனித பிறவி நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம பல ஜென்மங்களில் பலவிதமான வினைகளெல்லாம் பண்ணியிருக்கோம். நல்வினை தீவினைன்னு இருக்குதுல, இதான் பாவம் புண்ணியங்கிறோம். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படின்னார் மணிவாசகர். பிறவி எடுத்து நம்மளோட வாழற வாழ்க்கை எப்படி அறம் பாவம்ங்கிற அருங்கயிற்றால் கட்டியிருக்கா, அந்த கட்டினது தான் நமக்கு நடக்கிறது. இறைவனோட அருள்னால, நம்மளோட வினைப்பயனால் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ எல்லாத்த விட சுலபமான வழி பகவானை சரணம் அடையிறது தான், அடைக்கலம் தான் பேசிட்டோம். அடியார்களை பிடிச்சுண்டு, குருவை பிடிச்சுண்டுங்கிற அடியார்களும் நமக்கு குரு தான் பிடிச்சுண்டு, இந்த திருமுறைகளில் அதை ஒரு பற்றுக்கோடாக வச்சுண்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். அந்த அதோட அந்த அதில் குறிப்பிட்டிருக்கிறபடி நம்ம வாழலாம். பஞ்சாட்சரம், நம்ம சிவ வேடம், சிவ வேஷம், வல்ல மதம், நம்மளோட மதத்தோட வேஷம், வைஷ்ணவர்களாக இருந்தாலும் சரி, வேறு வேறு மதங்கள் தான், அவாளுக்குன்னு ஒரு சில குறியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அந்த வேஷங்கள்லாம், அதாவது வேஷம்னு சொன்னோன்னா பொய் வேஷங்கிற அர்த்தம் இல்லை, அந்த தோற்றம், அந்த அதை வச்சுண்டு நம்ம விபூதி போட்டுக்கிறது, திருமண் நட்டுக்கிறது, அந்த மாதிரி முக்கியமாக அதெல்லாம் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சிவனடியார்னு எடுத்துட்டோன்னா ருத்ராட்ச மாலை, விபூதி, அந்த இடுப்பில் வந்து அந்த சாதாரண எளிமையான வஸ்திரம், வாயில் பஞ்சாட்சரம். இப்போ தேவாரம் திருவாசகம் அதை பற்றி நம்ம பார்த்தோம். நமக்கு அடுத்தது தேவாரம் திருவாசகம் 12 திருமுறையில் 8 திருமுறை சொல்லிவிட்டு 9 திருமுறை 9 பேர் பண்ணியிருக்கா, 10 திருமுறை திருமூல தேவர் பண்ணியிருக்கார், 11 திருமுறை 12 பேர் பண்ணியிருக்கா, 12 திருமுறை பெரிய புராணம், அதுதான் திருத்தொண்டர் புராணம். தொண்டு தான் கைங்கரியம், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சுலபமான வழி, அதுதான் ரொம்ப உறுதியான வழி. அந்த தொண்டு செய்கிறது சிவனடியார்கள் நிறையா செஞ்சா, அதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டத்தொகைன்னு இறைவனே அடி எடுத்து கொடுத்து தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன், அந்த அந்தணர்கள்லாம் திருக்கூட்டம்னு பேர் அவளுக்கெல்லாம். அவள் எப்பவும் கூட்டமாக இருப்பா, சிவன் அடியார்கள் கூட்டம், கூட்டத்தில் எப்போவுமே இறைவனை பற்றி பாடுவா, பேசுவா, ஆடுவா, பூசை பண்ணுவா, அதெல்லாம் இருக்கிறதுனால அவளை திருக்கூட்டத்தார்னு சொல்கிறாரு. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதின தொகுத்து அருளி செய்த திருத்தொண்டத்தொகை அப்படிங்கிற நூலை வச்சுண்டு நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் அந்தாதின்னு பண்ணினார். ஒரு வரியில் சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 4 வரியில் சொன்னார் நம்பியாண்டார் நம்பி, அதையும் இன்னும் விரித்து பெரிய புராணம் 12 திருமுறையை சேக்கிழார் எழுதினார். சேக்கிழார் ஒவ்வொரு கதையாக முழுசாக எழுதினார். இறைவனே அவருக்கு எப்படி பாடுவேன் நான் நினச்ச போது உலகெல்லாம்னு எடுத்து கொடுத்தார். அதனால் சேக்கிழார் உலகெல்லாம்னு ஆரம்பித்து அந்த புராணத்தை முடிக்கும்போது கடைசி வார்த்தை உலகெல்லாம்னு முடிக்கிறார். அடியார்களோட பெரிய பெருமையெல்லாம் சொல்கிறதுனால பெரிய புராணம். சிவனை கும்பிட்றத விட சிவன் அடியார்களை கும்பிட்றது இன்னும் விசேஷம். சுவாமியே தில்லை வாழ்ந்தனர்தான் அடியாருக்கும் அடியேன்னு எழுத்து கொடுத்த போது என்ன சொல்கிறார், அந்தணர்னா இந்த தீட்சிதர்களோட அடியாருக்கே நான் அடியார்னு சொல்கிறார். அப்போது இறைவன் வந்து அடியார் நெஞ்சத்துக்குள்ள ஒடுக்கும். அதனால் நம்ம 63 நாயன்மார்கள் காட்டியிருக்கிற வழியில் போனோன்னா பகவானுக்கு வந்து ரொம்ப மகிழ்ந்து போவார். இந்த சிவன் அடியார்களில் பல காலத்தில் வாழ்ந்தவா, எல்லாரும் ஒரே காலத்தில் வாழலை. அந்த அடியார்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையை வச்சுட்டு இருந்திருக்கா. பல பேர் அதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப நெஞ்சுருக பக்தி, உருக பக்தி சொட்ட சொட்ட பாடியிருக்கார் சேக்கிழார். பாடும்போது திருக்கூட்டத்து அடியார்களை பற்றி சொல்லும்போது நான் எப்படி சொல்லுவேன், இந்த அடியார்களோட பெருமையை நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறார். அடியார்னா நாம் நினச்சிட்டுருக்கோம் அவள்லாம் வெறும்னா சிவசிவான்னு சொல்லிகிட்டு இருக்கா அவ்வளோதான். ஆனால் சேக்கிழார் என்ன சொல்கிறார், வீரம்னு சொல்கிறார் அவளோட பக்தியை. வீரம்னா நம்ம வந்து கத்தி வச்சுண்டோ, வாள் வச்சுண்டோ, அம்பு வச்சுண்டோ, வில்லு வச்சுண்டோ இருக்கிறது தான் வீரம்னு நினைக்கிறோம். வீரம்னு எதை சொல்கிறார், பற்று இல்லாதது தான் அடியார்களோட முக்கியமான தன்மை.
கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்ட விரலில் விளங்கினார் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலதொன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவீலர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ வீரம் என்னால் விளம்பும் தகையதோ கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினாருங்கிற அவளுக்கு வந்தாலும் கவலை இல்லை. வரவுக்கும் செலவுக்கும் போகிறதுக்கோ அழிவுக்கோ ஆக்கத்துக்கோ அவள்லாம் எதை பற்றியும் கவலைப்படாத திருவை உடையவர்கள்ங்கிறா. கேடும் ஆக்கமும் கெட்ட மனதை உடையவர்னு சொல்லலை, அந்த திருன்னு சொல்கிறார். கேடும் ஆக்கமும் இல்லாத பற்றி அதை பற்றி கவலைப்படாத இருக்கிறது ஒரு திரு, அது அது வந்து ஒரு செல்வம்னு சொல்கிறார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்னு சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் வந்து கீதையில் அதைத்தான் சொல்கிறார், சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகான். ஓடும் உடஞ்சி போன ஓடும் செம்பொன்னும் அவளுக்கு ஒன்று தான். அந்த நிலைமை நம்மளுக்கெல்லாம் வர முடியுமா? அப்படி இருக்கிற அடியார்களை நம்ம கும்பிட்டாலே இறைவன் வந்து ரொம்ப மகிழ்ந்து போவார். அவளுக்கு எப்படி இந்த அடியார்களுக்கு கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். விரல்னா வீரம், இந்த வீடு கூட வேண்டாம், வீடு பேர் முக்தி கூட எங்களுக்கு வேண்டாம், கூடும் அன்பினில் கும்பிடல் தான் எனக்கு வேணும். அன்போடு இறைவனை கும்பிட்டா அதுவே போகும், அந்த மாதிரி இருக்கிறவா அடியார்கள்னு சொல்கிறார். இப்போ ஆஞ்சநேயர் சொல்லலையா, எனக்கு வந்து வைகுண்டம் வேண்டாம், பூலோகத்திலே இருக்கேன் ராமநாமத்தை கேட்டுண்டுன்னு, அந்த மாதிரி மோட்சம் கூட வேண்டான்னு அடியார்கள்லாம் சொல்லுவாளாம், இறைவனை கும்பிட்டு இருந்தால் போகிறோம்னு. சிவன் அடியார்கள் ஆரம் கண்டிகை, அவளுக்கு ருத்ராட்சம்தான் மாலை, ஆடை கந்தை எளிமையான ஆடையை வச்சுருக்கா. அவளோட பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றில்லார். அவளோட கவலையெல்லாம் பாரம் என்னது, நெஞ்சில் இருக்கிற பாரம் என்னது, ஈசனோட பணி ஒன்று தான், அதை தவிர வேறு எந்த கவலையும் அவளுக்கு கிடையாது. ஈர அன்பினர் அப்படின்னா இப்படி கவலை இல்லாத இந்த மித்திரம் பண்ணின்னு இருக்கிறான்னா அவள் மனசில் வந்து மனுஷத்தன்மையே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஈர அன்பினர் ரொம்ப அன்பாக இருக்கிறவா, யாதும் குறைவில்லர். அவளுக்கு என்ன இருக்குது, இந்த வெறும் புத்ராட்சமும் இந்த எளிமையான ஆடையும் வச்சுண்டு எந்த குறையும் இல்லாமல் இருக்கா. எப்படி அவளுக்கு அந்த எளிமை அந்த பக்தி இருக்கிறதுனால அந்த மனசு திருப்தி பற்று இல்லாமல் இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து நம்ம போ அடைய வேண்டிய நம்மளோட குறிக்கோள் வந்து பற்று இல்லாமல் ஒரு பற்று இல்லாமையும் இல்லாமல் இருக்கணும். ஈசனோட ஆயினும் ஆசை எருமின்னு நமக்கு ஆசை இல்லாமல் இருக்கணும். ஆசை இல்லைன்னா தான் அந்த பற்றை விட முடியும். வீரம் என்னால் விளம்பும் தகையதோ, எது வீரம்னு சேக்கிழார்கிட்ட கேட்டால் இந்த சிவனடியார் மாதிரி இருக்கிறது தான் வீரம். இந்த பற்று இல்லாமல் இருக்கிறவளுக்கு பயம் இல்லை. அதனால் அடியார்களை அவளை என்னால் அவளை பற்றி என்னால் பாட முடியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த அடியார்களில் பலவிதமான அடியார்கள் இருக்கா. திருநீலகண்டத்து குயவனார், சிறுத்தொண்ட நாயனார், அப்பூதி அடிகள், அந்த மாதிரி பிள்ளையே கறி பண்ணி சமைச்சு போட்ட அடியாரும் இருக்கார். மனசுலேயே கோவில் கட்டி அமைதியாக வாழ்ந்து நான் வீடு பேர் அடைஞ்ச புசலார் நாயனாரும் இருக்கார். பாண்டிய நாட்டில் சமண மதம் வந்துடுத்து அந்த அரசனும் சமணனாக சேர்ந்துட்டான். சிவனுக்கு ஈஸ்வரர் கோவில்கள் எல்லா கோவில்களையும் இழுத்து மூடியாச்சு. எங்கேயுமே பக்தி இல்லை, இறைவனோட தொழுகை இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் மங்கையர்க்கரசியும் அந்த மந்திரி குலச்சிரையும் பாண்டிய நாட்டுக்கு ஏற்பட்ட பழிய தீக்கிறா. அவள் சைவத்தை மறுபடியும் இந்த தேசத்தில் திருஞான சம்பந்தரை வரவழைச்சு பாண்டிய தேசத்தில் சைவத்தை மறுபடியும் நிலைநாட்டுறா. மங்கையருக்கு தனியரசி எங்கள் குல தெய்வம்னு சொல்கிறார் சேக்கிழார். தென்னர் குல பழி தீர்த்த பாவைன்னு சொல்கிறார். தென்னர் குலம் பாண்டிய குலத்துக்கே வந்த பழியை வந்து தொடச்சுட்டாளாம். அப்படி கண்ணையே அப்பி கொடுத்த கண்ணப்ப நாயனார். மகன் இறந்து போய் கூட திருநாவுக்கரசருக்கு உணவு படைக்கணும், சிவனடியாருக்கு உணவு படைக்கணுங்கிறதுக்காக அப்பூதி அடிகள் மகன் இறந்து போன போது கூட மகனோட உடலை ஒரு பாயில் சுற்றி வச்சுட்டு
நான் நாவுக்கரசருக்கு உணவு படைக்கிறார். அப்படி ஒவ்வொரு அடியாரும் எடுத்துண்டா ஒவ்வொருத்தர் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா. ரொம்ப அழகான கதைகள் அதெல்லாம். அதெல்லாம் நம்ம படித்து வெறும் கதையை மாத்திரம் கேட்டு இது புண்ணியம்னு நினச்சி நம்ம இருந்தால் போகாது. நாம் இதே மாதிரி எளிமையான வாழ்க்கையும் பக்தியான வாழ்க்கையும் பற்று இல்லாமல் வாழ்க்கையும் அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் நம்ம அடியார்களை கும்பிடுறதோட பயன்.